வணக்கம் பாரதத்தின் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக இன்னைக்கு ஒரு புது கதை சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? வாங்க. கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? மானுக்கு கிடைத்த மரியாதை. மானுக்கு கிடைத்த மரியாதையா? அது என்ன, மானுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் மரியாதை? வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு காட்டில் எல்லா மிருகங்களும் ஒத்துமையாக இருந்தது. அந்த காட்டுக்கு தலைவர் யார்? வழக்கம் போல் நம்ம சிங்கம்தான். ஆனால் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாகிட்டதுனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துடும். திடீர் திடீர்னு உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதனால் அது வேட்டையாட போக முடியாது. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த சிங்கம் மட்டும். மற்ற மிருகங்கள்லாம் சந்தோஷமாக இருக்க வச்சுட்டு அது மட்டும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாளைக்கு இந்த சிங்கம் என்ன நினச்சி தான், இப்படியே போகிறத பார்த்தா கூடிய சீக்கிரம் நம்ம இறந்துருவோம்னு நினைக்கிறேன். நம்ம உடலெல்லாம் ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. அதனால் நம்ம இதுவரைக்கும் சேர்த்துருக்க சொத்துக்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுத்துருவோம். நம்ம எதை கொண்டு போக போகிறோம்? நம்மளால் தான் நம்ம இறந்துட்டோன்னா நம்ம எதையுமே கொண்டு போக முடியாதுல்ல. அதனால் மற்றவங்களுக்காக நம்ம சேர்த்த சொத்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லித்தான். சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணிச்சான், ஒரு அறிவிப்பு வெளியிட்டு தான். அந்த அறிவிப்பு என்ன சொல்லிச்சு, எல்லா மிருகங்களுக்கும் ஒரு அறிவிப்பு. நான் சிங்கராஜா இதுவரையில் சேர்த்த சொத்துக்களை நாளை அனைவர் பார்வைக்கும் வைக்கப் போகிறேன். வேண்டுபவர்கள் அவளுக்கு விரும்பிய பொருளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு தான். அதை பார்த்த உடனே எல்லா மிருகங்களும் நான் நீ நான் நீன்னு போட்டி போட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நின்று தான். நின்ன உடனே சிங்கமும் வந்தது. சிங்கம் வந்த உடனே எல்லா மிருகங்களும் அங்கே இருக்கக்கூடிய சிங்கத்தோட எல்லா விதமான சொத்துக்களையும் பார்த்து எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு ஒரே அடிதடி சண்டை. நான் தான் எடுப்பேன் நான் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு எல்லா மிருகங்களும் எடுத்துக்கிட்டே இருந்ததான். இதை சிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனால் மான் மட்டும் என்ன பண்ணிச்சான், ஒரு ஓரமான நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்ததான். அது வந்து எதையுமே எடுக்கலை. மற்ற மிருகங்கள்லாம் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இந்த மான் மட்டும் ஒன்றுமே எடுக்காமல் இருந்ததான். இந்த சிங்கம் யோசிச்சுதான், என்னது இது, எல்லா மிருகங்களும் அடிபடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு வேணும் உனக்கு வேணும்ன்ட்டு. ஆனால் இந்த மான் மட்டும் ஏன் இப்படி எதையுமே கண்டுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா மானே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுதான். சிங்கராஜா என்ன ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து பணிவாக வந்து கேட்டுதான் சிங்கத்திட்ட. இல்லை, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லா மிருகங்களும் அடிதடி சண்டை போட்டு என்னோடய சொத்துக்கள் எல்லாம் அடையிறதுக்கு ஆசைப்படுதுங்க. அவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ எல்லாத்தையும் கிடைச்ச வரைக்கும் சுருட்டிக்குவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுதுங்க. ஆனால் நான் ரொம்ப நேரம் பார்க்குறேன், நீ ஒன்றுமே எடுக்க மாட்டேங்கிறியே, ஏன் அப்படின்னு கேட்டவுடனே இந்த மான் சொல்லிச்சான், இல்லை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எங்கிட்ட இருக்குது. அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை திருப்பி அதுக்கு மேலுக்கு மேலே நான் அதை எடுத்து என்ன செய்ய போகிறேன், அதனால்தான் அது எனக்கு வேண்டான்னு இருந்துட்டேன். நான் கூட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் ஏற்கனவே எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை மேலும் மேலும் வாங்கி வச்சு அதனால் யாருக்கு என்ன பயன், அதனால நான் ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லித்தான் மான். உடனே சிங்கம் சொல்லித்தான், இதோ நான் வேட்டையாடின ரொம்ப பெரிய தோல் ஒன்று இருக்குது, இதையாவது நீ எடுத்துக்கலாமே, உனக்கு குளிருக்கு உதவுமே அப்படின்னு சிங்கம் சொல்லித்தான். உடனே மான் சொல்லித்தான், இல்லை ரொம்ப நன்றி ராஜா, இந்த தோல் கூட என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே ஒரு தோல் இருக்குது, அதே போதும் எனக்கு, அதுவே குளிர் தாங்குது, இது எதுக்கு இன்னும் மேலே ஒன்று வாங்கிக்கிட்டு, அதனால் எனக்கு அது வேண்டாம் ராஜா அப்படின்னு சொல்லித்தான். அதை பார்த்த உடனே சிங்கத்துக்கு என்ன வந்துச்சான், ஆஹா என்ன ஒரு நல்ல தன்மை, தனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே ஆசை கொள்ளாமல் அதுதான் நம்மகிட்ட இருக்க, இன்னொன்று எடுத்துக்கோமே அப்படின்லாம் நீ ஆசைப்படாமல் ஒரே அளவுக்கு இருக்கிற வரைக்கும் போதும் அப்படின்னு சந்தோஷப்படுதே, ஆச்சரியமாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தேவையில்லாத பொருட்களை அது எடுக்கவும் இல்லை, தேவைக்கு அதிகமாகவும் அந்த பொருட்களை சேர்க்க மாட்டேங்குது, என்ன ஒரு நல்ல குணம், உண்மையிலே பாராட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சிங்கம் என்ன பண்ணிச்சான், மானை கூப்பிட்டு உனக்கு இன்னையிலேருந்து என்னுடைய ஆறுயிர் நண்பனாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கோ, இந்த காட்டிலேயே நான் முத முதல்ல என்னுடைய ஆறுயிர் நண்பனாக சேர்த்துக்கிட்ட ஒரே ஆள் நீ தான், அதனால் இன்னையிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சிங்கம் சொல்லித்தான். அது மட்டும் இல்லை, உன்னோட இனத்தை மான் இனத்தை யாரையுமே நான் வந்து அடித்து கொல்ல மாட்டேன், ஓகேயா, உனக்காக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மானுக்கு ரொம்ப சந்தோஷம்.
மான் வந்து தனக்கு சிங்க ஃப்ரெண்டாக கிடச்சது மட்டும் இல்லை, தன்னோட மான் இனத்தை யாரையுமே அடித்து கொல்ல மாட்டேன்னு சொன்னது வந்து ரொம்ப பெரிய பரிசாக நினச்சிக்கிச்சு. ரொம்ப நன்றி ராஜா, உங்களோட தாராள மனத்துக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, என்ன நீதி தெரியுது? நம்ம வந்து நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தேவைக்கு அதிகமாகவும் அந்த பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது. இதுதான் இந்த கதையுடைய நீதி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கதைகளும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு குட்டி கதையினர் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரன். பாலகிரன் தமிழின் கவித்தனல் பாலகிருஷ்ணன் உண்ணாமுத்து. நன்றி.